வணக்கம் நண்பர்களே, இது சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷன். அரசு போட்டித் தேர்விற்கு தேவையான கல்வி தகவல்கள் வினாத்தாள்களை பிடிஎஃப் வடிவில் இலவசமாக பெற்றிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள். இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. இதனுடைய பிடிஎஃப் வடிவானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது, பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தர்மேந்திர ராய் என்பவர் த தின் மைண்ட் மேப் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். புதுமையான கண்டுபிடிப்புகள் பற்றி பேசும் முதல் புத்தகம் இதுவாகும். உலக சுகாதார அமைப்பானது எபோலா வைரஸ் தாக்குதலால் குடியரசு காங்கோவை உலக அளவில் சுகாதார அவசர நிலையாக அறிவித்துள்ளது. கைவினைப் பொருட்கள் மற்றும் உள்நாட்டு தயாரிப்புகளை மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்காக மத்திய சிறுபான்மைத்துறை அமைச்சகம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. 1 முதல் 23 வரை டெல்லியில் நடைபெறுகிறது. இதன் மைய கருத்தானது கௌசல் காம் என்பதாகும். காலநிலை மாற்றம் மற்றும் பெருங்கடல் ஆரோக்கியம் பற்றிய சர்வதேச மாநாடு கேரளா மாநிலத்தில் நடைபெறுகிறது. கேரளாவில் உள்ள லீ மெரிடியன் மாநாடு மையத்தில் நடைபெறுகிறது. இதன் மைய கருத்தானது கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்டிவ் அட்டென்ஷன் ஃபார் எ செக்யூர் ஃபியூச்சர் என்பது ஆகும். கேரளா மாநிலத்தில் மீன்வளத்துறை மற்றும் கொச்சின் சமூக மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இணைந்து இதனை நடத்துகின்றது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 90 இடங்களில் இந்தியாவிலேயே மிகப்பெரிய காற்றுத்தர கண்காணிப்பு வலையமைப்பு அமைக்கப்பட உள்ளது. தற்போது மும்பையில் 30 நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு முன்பு டெல்லியில் 38 நிலையங்கள் உள்ளன. புதுவையில் நெல் களஞ்சியமாக விளங்கும் பாகூர், புதுவையின் வேளாண் மண்டலமாக திகழும் காரைக்கால் மாவட்டம் சிறப்பு வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மொடாரா பகுதியில் புதியதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா வருகிறார். இந்த மைதானமானது உலகிலேயே மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமாகும். இவை அமைப்பதற்கு ₹713 கோடி செலவிடப்பட்டதாக கணக்கிடப்பட்டுள்ளது. தற்பொழுத சூழ்நிலையில் உலகில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமானது ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் கிரிக்கெட் மைதானமாகும். விருதுநகர் மாவட்டம் கல்கோச்சி அருகே உள்ள கணக்கநேந்தல் கிராமத்தில் பாண்டிய மன்னர்கள் காலத்து தமிழ் பாடல் கல்வெட்டுக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கல்வெட்டு முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனின் கிபி 1218 முதல் 1238 வரையிலான ஆட்சி ஆண்டினை சேர்ந்ததாகும். இந்த கல்வெட்டை வெட்டியவர் கல்குறிச்சி ஊரை சேர்ந்த பூவன் இரட்டையான் என்ற சோழகங்க தச்சன். கல்குறிச்சி என்ற ஊரானது மதுரை தூத்துக்குடி சாலையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ அன்னமெனும் நடை என்ற தொடருடன் இந்த கல்வெட்டானது தொடங்குகிறது. இந்தியாவிலேயே டயர்கள் உற்பத்தியில் தமிழகம் முதல் இடமாக திகழ்கிறது என முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கிரேட் பேக்யார்ட் பறவை கணக்கெடுப்பு பணியானது பிப்ரவரி 14 முதல் 17 வரை இந்தியாவில் நடைபெறுகிறது. மத்திய நிதி அமைச்சகம் இந்திய அரசிதழில் பிரிண்டிங் ஆஃப் 1 ரூபி கரன்சி நோட் ரூல்ஸ் 2020 என்று அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் 1 ரூபாய் நோட்டு அச்சிடப்பட்டு புழக்கத்தில் விடப்படும். இதன் நிறம் பச்சை மற்றும் பிங்க். இவை நாட்டின் விவசாயம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை குறிக்கின்றது. இந்த ரூபாய் நோட்டின் வடிவமானது சாகர் சம்ரத் ஆகும். இது எண்ணெய் ஆய்வை குறிப்பதாகும். பாபா அணு ஆராய்ச்சி மையம் பாபா காவேஜ் என்ற
புதிய புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை உருவாக்கியுள்ளது. தேசிய உற்பத்தி தினமானது பிப்ரவரி 12 தேதி அனுசரிக்கப்படுகின்றது. இது போன்ற கல்வி தகவல்களை இலவசமாக உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் பெற்றிட எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.